வணக்கங்க. சிரித்து பேசி தன்னுடைய காரியங்களை சாதித்து கொண்டவர்களின் பட்டியலில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற நபர் யாக்கோபு, ஜேக்கப். யாக்கோபுடைய அப்பா ஈசாக்குக்கு சரியா கண்ணு தெரியலங்க வயசானதுனால. அதை யாக்கோபு தவறா பயன்படுத்தி தான் அண்ணன் ஏசாவை போலவே வேஷமிட்டு அவரிடத்துல போய், நான் தான் உங்க பெரிய பையன் ஏசா வந்திருக்கிறேன்னு சொல்லி பொய் சொல்லி அவனுக்கு கிடைக்க வேண்டிய ஆசீர்வாதங்கள் எல்லாத்தையும் ஏமாத்தி இவன் ரிசீவ் பண்ணிட்டான். இதனால அண்ணனுக்கும் தம்பிக்கும் பெரிய பிரச்சனையாகி யாக்கோபு உயிருக்கு பயந்து ஊரை விட்டே ஓட வேண்டியதா ஆயிடுச்சு. ஓடி போனது மாத்திரம் இல்லைங்க, யாக்கோபு இதனால அவனுடைய லைஃப்ல எல்லா ஸ்டேஜஸ்லயும் நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியதாக இருந்துச்சுங்க. இன்னைக்கும் உங்களுடைய லைஃப்ல பிறருடைய காரியங்கள் ஏதாவது ஆசைப்பட்டு அதை எடுத்துக்கணும்னு நினச்சி பொய் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா அது பெரிய பிரச்சனைகளை உங்கள் வாழ்க்கையில் உண்டு பண்ணுங்க. வேதவசனமும் அதுதான் சொல்லுகிறது, பிறனுடைய யாதொன்றையும் இச்சையாதிருப்பாயாக என்று. கர்த்தர் உங்களுக்கு உண்டான ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கொடுக்குற வரைக்கும் பொறுமையோடு கூட காத்துருங்க. அடுத்தவங்களுடைய பிளெஸிங்ஸை எடுத்துக்கணும்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. ஹாவ் எ நைஸ் டே. காட் பிளெஸ் யூ.